Hi friends, welcome to Sri Script channel. 10th புவி எல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து புக் பேக் அந்த ஆன்சர் அந்த क्वेश्चन ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து இந்தியாவோட அமைவிடம் காலநிலைன்னு நினைக்கிறேன். சோ அதுல இருந்து இப்படியே புக் பேக் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து சரியான விடை தேர்வு செய்க. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் அப்படினா சோ ஆன்சர் வந்து 3214 கிலோமீட்டர். செகண்ட் क्वेश्चन பீகாரோட துயரம் அப்படினா அத வந்து ஆன்சர் வந்து கோசி அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தீபகற்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை வந்து இலங்கையை வந்து இந்தியாவில இருந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவோட மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆனைமுடி. அடுத்து வந்து பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து காதர் அப்படின்னா அது வந்து புதிய வண்டல் சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வராது. இது வந்து ஆனைமுடி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது இலங்கை. ஒன் செகண்டு, தீபகற்பம், கோசி 3214 கிலோமீட்டர். ஸோ பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பழவேற்காடு ஏரி வந்து எந்த மாநிலங்களுக்கு இடையே அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். ஸோ பழவேற்காடு ஏரியை வந்து புலிக்காட்டு ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து சாங்போ. சாங்போனா பிரம்மபுத்திரா, இதுதான் ஆன்சர். யமுனைனா கங்கை ஆற்றோட துணையாறு. புதிய வண்டல் படிவு அப்படின்னா காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்வின் ஆஸ்டின் K2, அதாவது இந்தியாவின் உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழமண்டல கடற்கரைனா தென்கிழக்கு கடற்கரை சமவெளி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் இந்த புக் பேக் இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லெசனையும் வந்து ஆல்ரெடி நான் டீச் பண்ணி போட்டேன். ஸோ எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.